ஹாய் காய்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் ரிலீஸ் ஆன தி லவ் அண்ட் மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேற லெவலான சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் படத்தை பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னா இந்த மூவி போஸ்ட் அப்பா கிளிப்டிக் கான்செப்டை பேஸ் பண்ணுது அதாவது போஸ்ட் அப்பா கிளிப்டிக்னா உலகமே அழிஞ்சு அந்த அழிவுக்கு பின்னாடி எஞ்சிருக்கிற மக்களோட சர்வைவலை பற்றி பார்க்கறது தான் ஸோ இந்த படம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சரி வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ளே போயிடலாம் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம படத்தோட ஹீரோவோட வாய்ஸ் ஓவரில் தான் போகுது ஹலோ மக்களே என்னோட பேர் ஜோ நான் இப்போ உங்ககிட்ட எங்களோட உலகம் வந்து எப்படி அழிய ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்ல போறேன் இது எல்லாம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா வானத்துல இருந்து ஒரு எரிக்கல் பூமியை நோக்கி வந்துச்சு அதோட பேரு அகத்தா சிக்ஸ் ஒன் சிக்ஸ் சோ இதை பார்த்து மக்கள் எல்லாருமே ரொம்பவே பயந்து போயிட்டாங்க ஏன்னா அது பாக்குறதுக்கே ரொம்ப பெரிய சைஸ்ல இருந்தது சோ சயின்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து இந்த எரிக்கல் பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடியே அதை அழிக்கிறதுக்கான திட்டங்கள் எல்லாம் தீட்ட ஆரம்பிச்சாங்க சோ அதுல ஒரு பிளான் தான் ராக்கெட் மூலியமா நிறைய மிசைல்ஸ் அந்த எரிக்கல் மேல பாய்ச்சு அதை வெடிக்க வச்சு சுக்குநூறு ஆக்குறது தான் சோ இந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட்டும் பண்ணாங்க நினைச்ச மாதிரி இந்த ராக்கெட்ஸ் எல்லாம் போய் மிசைல லான்ச் பண்ண பின்னாடி அந்த எரிக்கல் வந்து டேமேஜ் ஆச்சு எல்லாமே சுக்கு நூறா உடைஞ்சு சின்ன சின்ன துகள்களா மாறிச்சு சரி அவ்வளோதான் அந்த எரிக்கலை வந்து நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாமே கோலாகலமாக கொண்டாடினாங்க ஆனா அது கொஞ்ச நேரம் கூட நிலக்கல ஏன்னா இந்த எரிக்கல்ல இருந்து வெடிஞ்ச அந்த துகள்கள் ரொம்பவே பாயசனாஸ்ஸாகவும் நிறைய கெமிக்கல் சப்ஸ்டன்ஸாக கொண்டதாகவும் இருந்தது ஸோ இப்போ அந்த துகள்கள் பூமியோட குள்ள நுழைஞ்சு காத்து மூலியமா பரவி பூமியில இருக்கிற பூச்சிகள் கூடவே இந்த பாம்பு தவளைன்னு சொல்லிட்டு ரெப்டைல்ஸையும் ஃபுல்லா அஃபெக்ட் பண்ணுச்சு சரி அதான் அது வந்து மனுஷங்களை அஃபெக்ட் பண்ணலையே அப்புறம் என்னப்பா உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டிங்கன்னா அங்கதான் ஒரு விஷயம் இருக்கு இந்த கெமிக்கல்

போயிடுச்சு சோ மீதி இருக்கிற அந்த அஞ்சு பர்சன்டேஜ் மக்கள் தொகை கொகையில பங்கர்லன்னு சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் ஒளிஞ்சுக்க முடியுமோ அங்கெல்லாம் ஒளிஞ்சு மறைஞ்சு தப்பிச்சு சர்வைவ் ஆகி வாழ்ந்தாங்க சோ இப்படியே ஏழு வருஷம் கடந்துருச்சு நான் இப்ப ஒரு பங்கர்ல இருக்கேன் என்னோட சேர்த்தி இந்த இடத்துல ஏழு பேர் இருக்காங்க கூடவே இந்த இடத்துல ஒரு மாடு இருக்கு அதோட பேரு கட்டி கூடவே இங்க பிளான்ஸ் கூட வளர்க்கறோம் சோ இது மூலியமா எங்களோட பசி ஆறிக்கிட்டு இருக்கு அதுவும் பூமி அழியிறதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டோர்ஸ்ல எல்லாம் சாப்பாடு மிஞ்சிருக்கும் அதெல்லாம் தேவைங்கிறப்போ வெளியே போய் நாங்க எடுத்துட்டு வந்துருவோம் சோ இப்படிதான் எங்களோட வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு இப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோட வாய்ஸ் ஓவர் அப்படியே முடியுது அந்த சமயத்துல இவங்க தங்கி இருக்கிற அந்த பங்கர் ஏதோ ஒரு உயிரினம் உள்ள வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரிய வருது உடனே எல்லாருமே வந்து அவங்களோட வெப்பன்ஸ் கையில எடுத்துக்கிறாங்க சோ நம்ம ஹீரோவும் வந்து அவனோட வெப்பன் எடுத்துக்கிட்டு அவங்க கூட போறதுக்காக போவான் ஆனா அவங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை தடுத்து பாட்டுறாங்க ஏன்னா நம்ம ஹீரோ தான் அந்த கேங்லயே சின்ன பையன் சோ உனக்கு ஏதாவது ஆயிட்ட போகுது அதுவும் உன்னால எய்ம் பண்ணி கரெக்டா சுட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொன்னதுமே இல்ல இல்ல அதெல்லாம் எனக்கு தெரியும் நான் நல்லா ஷூட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க பேச்சும் கேட்காம அவங்க கூடயே போறான் சோ இப்ப அந்த பங்கருக்குள்ள ஒரு பூச்சியும் வந்திருக்கும் அந்த மிகப்பெரிய பூச்சி பாத்தீங்கன்னா அவங்க கூட்டத்திலே இருக்கிற ஒரு ஆள் சாப்பிட்டுரும் அதுக்கப்புறம் அது நம்ம ஹீரோவோட முன்னாடி வந்து நிற்கும் ஆனா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அதை பார்த்து மிரண்டு போய் அங்கேயே நின்றுறான் ஃப்ரீஸ் ஆகி ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட கூட்டத்தை சேர்ந்தவங்க அவங்க பின்னாடி வந்து அந்த பூச்சியை அப்படியே வெட்டி கொள்றாங்க ஸோ இப்படிதான் அவங்களோட தினசரி வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு சேஃபே இல்லாத அந்த பங்கர்ல டெய்லியும் ஒரு போராட்டத்தோடய இவங்க வாழ வேண்டிய சூழ்நிலை ஸோ இப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு எப்படி வந்தோம்னா ஆக்சுவலா நம்ம ஹீரோக்கு ஒரு லவர் இருக்கா அவளோட பெரிய ஏமி ஸோ அவ கூட இப்போ வந்து நம்ம ஹீரோ சுத்திக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி பூமி மேல அந்த எரிக்கல் விழுந்திருக்கும் சோ இவங்களும் சேஃபான சேஃபான இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு கார் எடுத்துக்கிட்டு திருப்பியும் அவங்களோட வீட்டுக்கு போறாங்க அங்க போனதும் நம்ம ஹீரோவோட வீட்டு பக்கத்துல இருக்கிற எல்லாருமே அவங்களோட திங்ஸ் எல்லாம் அவங்களோட கார்ல வந்து பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கூடவே நம்ம ஹீரோட அம்மா அப்பாவும் அவங்களோட திங்ஸையும் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ ஒன்னும் புரியாம என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃபிரெண்டான அந்த ஏமியும் சரி ஜோ நான் வந்து என்னோட அம்மா அப்பாவை பார்க்க போனோம் அவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பாக்குறதுக்காக கார் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து போயிடுறா சோ அப்பதான் நம்ம ஹீரோ ஹீரோயினை கடைசியா பாத்து இருப்பான் சோ இப்ப நம்ம ஹீரோவோட அம்மா அப்பா கூட நம்ம ஹீரோ கார்ல வந்து போய்கிட்டு இருந்திருப்பான் அங்கிருந்து தப்பிச்சு அதுக்குள்ளேயே நகரத்தை அந்த மிகப்பெரிய பூச்சிங்கெல்லாம் அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு சோ இதன் விளைவா நம்ம ஹீரோவோட ஃபேமிலி போய்கிட்டு இருந்த அந்த கார் மேல ஒரு மரம் வந்து விழுந்துரும் சோ இதுல வந்து அவங்களோட அம்மாவும் அப்பாவும் காருக்குள்ளேயே ஸ்டக் ஆயிடுவாங்க நம்ம ஹீரோவால மட்டும் வெளியே வர முடிஞ்சதுனால எப்படியாவது அவங்க அம்மா அப்பா வந்து காப்பாத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான் ஆனா அதுக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய பூச்சி அதோட காலால நம்ம ஹீரோவோட ஃபேமிலி இருந்த அந்த காரை வந்து அப்படியே நசிக்கிட்டு சோ இதை பார்த்ததும் ஷாக்லயே நம்ம ஹீரோ அப்படியே மிரண்டு போய் நின்றுறான் சோ அதுக்கப்புறம் தான் அங்க ஒரு சிலர் அங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஹீரோவை காப்பாத்தி கூட்டிட்டு போயிருந்திருப்பாங்க இந்த மாதிரி தான் இந்த கூட்டத்து கூட சேர்ந்து நம்ம ஹீரோ அந்த பங்கர் குள்ள வந்திருப்பான் இதெல்லாம் யோசிச்சுட்டே நம்ம ஹீரோ வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த பங்கர்லயே மொத்தமா எல்லாருமே வந்து கப்பிள்ஸா பேர் பேரா இருப்பாங்க ஆனா நம்ம ஹீரோவை தவிர சோ அதனாலயே நம்ம ஹீரோ தனிமையாவே ஃபீல் பண்ணுவான் அதுவும் நம்ம ஹீரோயின் கிட்ட நம்ம ஹீரோக்கு எப்படியாவது போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா ஆசை கிட்டத்தட்ட ஏழு வருஷமா இந்த பங்கர் நம்ம ஹீரோ மாட்டிக்கிட்டு இருக்கான் அதனால எப்படியாவது வெளியே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவனோட பங்கர் குள்ளேயே ரேடியோ எல்லாம் வச்சிருப்பாங்க இவங்கள மாதிரியே உலகத்திலேயே அங்கங்க வந்து பங்கர்ஸ் இருக்கும் அங்கெல்லாம் மனுஷங்க தப்பிச்சவங்க இருப்பாங்க அவங்களும் வந்து ரேடியோ வச்சிருப்பாங்க அவங்க கூட எல்லாம் இந்த ரேடியோ மூலியமா கனெக்ட் பண்ணலாம் சோ நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயின் இருக்கிற அந்த பங்கரை வந்து தேடி கண்டுபிடிச்சிருந்திருப்பான் அவளோட ரேடியோ சிக்னலுக்கு நம்ம ஹீரோ ரேடியோ வச்சு கனெக்ட் பண்ணி நம்ம ஹீரோயின் கூட நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கான் சொல்ல போனா மாசம் நம்ம ஹீரோ ஹேமிக்கு கால் பண்ணிருவான் சோ அந்த மாதிரி தான் இப்ப கால் பண்றப்போ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நார்மலான கான்வெர்சேஷன் தான் போய்கிட்டு இருக்கோம் அப்ப நம்ம ஹீரோயினும் எனக்கும் இங்க இருக்க ரொம்பவே பிடிக்கவே இல்ல இங்க நான் ஒருத்தி மட்டும் தான் வேலை பாக்குற மாதிரி இருக்கு ரொம்பவே போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா நம்ம ஹேமி சோ நம்ம ஹீரோவும் நானும் இங்க இருந்து எப்படா அங்க கிளம்பி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா வர பாக்கிறேன் எனக்காக காத்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கும்போது ரேடியோ சிக்னல் வந்து அப்படியே கட் ஆகுது நம்ம ஹீரோவும் சரி நம்ம இங்க இருக்கிறதுல பிரயோஜனமே இல்ல எப்படியாவது நம்ம ஏமி கிட்ட போயிடணும் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவனோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்றான் கூடவே அவனோட டீம் கிட்ட வந்து காய்ஸ் நான் ஏமி இருக்கிற பங்கர் கிட்ட போக போறேன் என்னோட துணையை வந்து தேட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொன்ன உடனே உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா இங்க இருந்து எண்பத்தஞ்சு மைல் இருக்கு ஏமியோட பங்கர் அதுவும் நாங்க வெளியே போறதுக்கே ரொம்பவே கஷ்டமா

வீடு இருக்கும் அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு ஒளிஞ்சுப்பான் சரி உள்ள போயிட்டு வேற யாராவது இருக்காங்களா ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி தேடி பார்க்கும்போது அந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு பிரிட்ஜ் இருக்கும் அதை வந்து ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஃபுல்லா பெரிய பெரிய புல்லு சைஸ்ல பூச்சிங்க இருக்கும் அதை பார்த்து பயந்துக்கிட்டே அதை க்ளோஸ் பண்ணிட்டு வெறு வெறும் வெளியே ஓடி வந்துருவான் வெளியே வந்ததும் அந்த வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு குட்டை ஒண்ணு இருக்கும் அந்த குட்டையில இருந்து பார்த்தா ஏதோ ஒண்ணு கண்ணு மாதிரி வெளியே வந்து எட்டி பார்க்கும் இதே மாதிரி மூணு கண்ணு வெளியே வந்து எட்டி பார்க்கும் என்னன்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே மெய் மறந்து பார்த்து நின்றுகிட்டு இருக்கான் அப்போ திடீர்னு அந்த குளத்துக்குள்ள இருந்து மிகப்பெரிய ஒரு தவளை வந்து நிக்குது அதே இவனை பார்த்ததும்

ஒரு ரெட் கலர் துணி இருக்கும் அந்த துணி எடுத்து வாயில கடிச்சிகிட்டு இருக்கு இது வந்து இந்த நாயோட ஓனரோட துணி தாண்ண நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிறான் சோ அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோவும் அந்த நாயும் அந்த பஸ்ஸுக்குள்ளேயே வந்து தூங்குறாங்க இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவனுடைய ஒரு டைரி எடுத்துட்டு வந்துருப்பான் அவனுக்கு வந்து வரைகிற பழக்கம் இருக்கும் இப்போ இந்த உலகமே அழிஞ்சு போயிருச்சு இல்லையா அதனால புக்கு லைப்ரரின்னு சொல்லிட்டு எதுவுமே இருக்காது அதனால நம்ம ஹீரோ இவன் அவனோட வாழ்நாளில பாக்குற எல்லா பூச்சிகள் உயிரினங்கள்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவனோட டைரியில வந்து வரைஞ்சு வரைஞ்சு வைப்பான் கூடவே அதை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் பக்கத்துல எழுதி வைப்பான் சொல்லப்போனா ஒரு என்சைக்கிளோ பிடியா மாதிரி அவன் வரைஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த பஸ்ஸுக்குள்ளே பாத்தீங்கன்னா இந்த நாயை வளர்த்த அந்த பொண்ணோட லிப்ஸ்டிக் ஒன்னு இருக்கும் அதை பார்த்ததும் அந்த நாய் கிட்ட நாய் தான் என்னோட கேர்ள் ஃபிரெண்டான ஏமிக்கு எடுத்துக்கவா சரி ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிப்ஸ்டிக்கும் எடுத்து அவனோட பாக்கெட்ல போட்டுக்கிறான் எடுத்துக்கிட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பஸ்ஸை விட்டு வெளியே வந்ததும் அந்த நாய் பாத்தீங்கன்னா நானும் கூட வரேன் அப்படிங்கிற மாதிரி வெளியே வந்து அவன் கூடவே வருது இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் ஓ நீ என் கூட வரணும்னு நினைக்கிறியா சரி நீ என் கூட வரலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அப்படி சொன்ன உடனே அந்த நாயும் பாத்தீங்கன்னா குடுகுடுன்னு பஸ்ஸுக்குள்ள ஓடி போயிட்டு அது ரெட் கலர் வச்சிருந்துச்சு இல்லையா துணியை கொண்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குது நம்ம ஹீரோவும் புரிஞ்சுக்கிட்டு அத வாங்கி அவனோட பேக்க குள்ள வச்சுக்கிறான் அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே தொடர்ந்து நடந்து போய்கிட்டு இருக்காங்க இப்போ போற வழியெல்லாம் இந்த நாய் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு நம்ம ஹீரோக்கு எங்கேயாவது பூச்சிகள் உயிரினங்கள் இருக்குன்னா அதை வந்து இவனால ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியுது அந்த நாயை வச்சு கூடவே இப்போ கூட இவன் வந்து ஒரு செடியில இருந்து ஒரு பழத்தை வந்து பிச்சு சாப்பிடா பாப்பான் பார்க்க ஃபிரெஷ்ஷாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அந்த நாய் பார்த்தீங்கன்னா அந்த பழத்தை சாப்பிடாத அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்து குழச்சிக்கிட்டே இருக்கு இதை பார்த்து நம்ம ஹீரோவும் புரிஞ்சுக்கிறோம் இந்த பழம் வந்து விஷ வகையை சேர்ந்தது போல இதை வந்து நம்ம சாப்பிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூடவே இது இன்ஃபர்மேஷனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டைரியிலையும் அதை வரைஞ்சி வச்சுக்கிறான் ஸோ அதுக்கப்புறம் இவங்க நடந்து போய்கிட்டு இருக்கும் போது வழியில ஒரு பள்ளம் இருக்கு அந்த பள்ளத்துக்குள்ள தெரியாம நம்ம ஹீரோ மட்டும் விழுந்துருவான் ஸோ இவன் என்னதான் திருப்பியும் மேலே எழுதுறதுக்கு ட்ரை பண்ணாலும் அவனால அந்த குழிக்குள்ள இருந்து வெளியே வரவே முடியல அந்த நாயும் பாத்தீங்கன்னா குழச்சிக்கிட்டே இருக்கு கூடவே அந்த பள்ளத்துக்குள்ள ஏதோ ஒன்னு இருக்கிற மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கு நம்ம ஹீரோவும் ரொம்பவே பயந்து போயிடறான் அப்படி இவன் பயந்துகிட்டு இருக்கும்போது அந்த பள்ளத்துக்குள்ள இருந்து நிறைய பெரிய பெரிய புழுக்கள் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுதுங்க போறோம்னு நம்ம பாக்குறப்போ திடீர்னு அந்த பள்ளத்துக்குள்ள ஒரு ஆள் வந்து கயிறு வீசுவான் சோ டக்குன்னு நம்ம ஹீரோவும் அந்த கயிறு புடிச்சு மெதுவா மேலே ஏறி வந்துருவான் கூடவே அந்த புழுக்கள் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட காலை பிடிக்க ட்ரை பண்ண இப்ப அங்க ஒரு ஆள் வந்தான் இல்லையா வயசான மாதிரி அவங்க கூடவே ஒரு சின்ன பொண்ணு வந்திருக்கும் அந்த சின்ன பொண்ணு பாத்தீங்கன்னா அது கையில ஒரு பாம் எடுத்து அந்த பள்ளத்துக்குள்ள வீசுது அப்படி வீசிட்டு ஒண்ணுல இருந்து அஞ்சு வரைக்கும் என்னன்னதுமே அந்த பாம் விடிச்சு அந்த பள்ளத்துல இருந்த அந்த புழுக்கள் எல்லாமே வெடிச்சு சதுறது அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவங்க ரெண்டு பேருக்கும் தேங்க்ஸ் சொல்றான் அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க அந்த ஆளோட பேரு கிளைடா தான் அதுக்கப்புறம் அந்த சின்னோட பேரு மின்னாவ் சோ இப்போ அந்த சின்ன பொண்ணு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட என்ன ஆளுதான் வளர்ந்துருக்க இந்த புழுக்களுக்கு போய் இப்படி பயந்துகிட்டு இருக்கியே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை கலாச்சி தள்ளிக்கிட்டு அப்போ நம்ம ஹீரோ அவனோட நாய் எங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி தேடி பார்ப்பான் அது பாத்தீங்கன்னா ஒரு செடி கடியில ஓரமா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும் அதை பார்த்ததும் அந்த சின்ன பொண்ணு பாத்தீங்கன்னா ஓ உங்க கூட பப்பி இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த நாயை பிடிச்சி கொஞ்சுகிட்டு இருக்கா அதுக்கப்புறம் தூரத்துல ஏதோ வித்தியாசமா சந்தை கேக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்க இருந்து மெதுவா நடக்க ஆரம்பிக்கிறாங்க போற வழியிலேயே இவங்க என்னென்ன இருக்கும் பார்த்தாங்களோ அது எல்லாமே நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஓடுறது நடக்கிறது தாவறது ஊறுறதுன்னு சொல்லிட்டு இந்த வகையிலெல்லாம் பூச்சி வகைகள் பெருசு பெருசா இருக்கும் இதுங்க கிட்ட இருந்தாலும் ஜாக்கிரதையா இருக்கணும் இதுங்க ஆபத்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வரிசைப்படுத்தி நம்ம ஹீரோக்கு சொல்லி புரிய வச்சுக்கிட்டு இருக்காங்க கூடவே நம்ம ஹீரோவும் நானும் உங்க கூடவே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பான் அதுவும் அவனோட கேர்ள் ஃபிரெண்டான ஏமியை பாக்குறதுக்காக தான் வெஸ்ட் திசையை நோக்கி நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வேற சொல்லுவான் இவங்களும் நாங்களும் வெஸ்ட் திசையை நோக்கி தான் போறோம் ஆனா ஒரு குறிப்பிட்ட தூரம் போனதும் நாங்க நார்த் திசையை நோக்கி போக வேண்டி வரும் அப்போ நீ தனியா போய் தான் ஆகணும் அதுக்கு மேல எங்களால உங்க கூட வர முடியாது பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் நம்ம ஹீரோவும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க கூடவே நடந்து போய்கிட்டு இருக்கான் அப்போ அவங்க கூட இருக்கணும்னா நம்ம ஹீரோக்கு அட்லீஸ்ட் இந்த பூச்சிகளை சுடவாவது தெரிஞ்சிருக்கணும் கரெக்டா எய்ம் பண்ணி வேற சுடணும் அப்படின்னு வேற சொல்லியிருப்பாங்க ஏன்னா வழியில ஏதாவது ஆபத்து இருந்துச்சுன்னா நம்ம ஹீரோவை ஹீரோவை காப்பாத்திக்கிற நிலமை வந்துச்சுனாலும் அவனை தற்காத்துக்க தான் அதுக்காக அந்த சின்ன பொண்ணு இருக்கு இல்லையா அது வந்து நம்ம ஹீரோவுக்கு கரெக்டா குறிப்பாத்து சுடுறதுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குது ஸோ அப்போ நம்ம ஹீரோ நீங்க எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து கேட்டதும் அவங்களும் இந்த நார்த் சைட்ல வாழ்றதுக்கு தகுதியான ஒரு மேட்டு பகுதி இருக்கான் ஸோ இந்த மாதிரி பங்கர்ல வாழ்றதை விட அந்த மாதிரி குறைவான ஆபத்து இருக்கக்கூடிய அந்த மேட்டு பகுதிலயே நம்ம வாழலாம் ஸோ அத நோக்கி தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க கூடவே அந்த சின்ன பொண்ணு பார்த்தா இந்த கிளாடோட பொண்ணு கிடையாது அவரோட அப்பா வந்து இறந்துட்டாராம் கூடவே இந்த கிளாடுக்கு ஒரு சின்ன பையன் வேற இருந்திருக்கான் அவனும் வந்து பயணத்தில் இறந்துட்டானா ஸோ இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவும் வருத்தப்படுறான் ஸோ அதுக்கப்புறம் இந்த கிளாடும் நம்ம ரொம்ப நேரம் இங்கேயே இருக்கக்கூடாது இருந்தா நம்மளோட வாசனையை வச்சு அந்த மான் எல்லாம் நம்மள பின் தொடர்ந்து வந்துரும் நம்ம தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டு எல்லாரும் நடந்து போய்கிட்டு இருக்காங்க அப்படி போற வழியிலேயே வழியில ஒரு மிகப்பெரிய மலை மாதிரி இதை ஒன்னும் அசைற மாதிரி இருக்கு அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்து கிளையிடும் தம்பி அசையாம அங்கே நில்லு அது சொல்றபடியே செய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னதுமே எது சொல்றபடி செய்யணும் எனக்கு பயமா இருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அசையாம அங்கே நின்றுட்டு இருப்பான் கூடவே உன்னோட ஷர்ட்டை கலட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் நம்ம ஹீரோவா அவனோட ஷர்ட்டை மெதுவா கலட்டுவான் கலட்டினதும் அவனோட ஷர்ட் எடுத்து இந்த கிளையிடும் அந்த பாறை மேல வச்சிட்ட உடனே அந்த பாறைக்குள்ள இருந்து ஒரு பெரிய நத்தை வந்து மெதுவா உருந்து உருந்து போய்கிட்டு இருக்கு ஸோ அதோட கண்ணை பார்த்து இந்த கிளைடும் ஏதோ பாஷையில பேசிக்கிட்டு இருக்கான் அதுவும் நம்ம ஹீரோ வந்து என்னது

டீடைல்ஸும் இந்த டைரியில வரைஞ்சிக்கிட்டு இருக்க நம்ம மனுஷங்களுக்கு உபயோகமா இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே பரவாயில்ல நல்லதான் வரைஞ்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே அதுல இருக்கிற மிருகங்களை பத்தி எல்லாம் இந்த கிளைடும் பாத்துக்கிட்டு இருக்கா அதுவும் ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை நீ தொடர்ந்து பண்ணு அப்படிங்கிற மாதிரி கூடவே அங்கேயே சாப்பிட்டு முடிச்சிட்டு இங்க கொஞ்ச நேரம் கூட நம்ம இருக்கக்கூடாது நம்ம தொடர்ந்து நடந்து போய்கிட்டே இருக்கணும் ஒரு நாள் நைட்டு ஒண்ணு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கணும் இல்லாட்டி நம்ம தூங்குறதுக்காக யூஸ் பண்ணனும் ரெண்டுமே சேர்த்தி பண்ண சீக்கிரமா வந்து நம்மள கண்டுபிடிச்சிடும் ஒரு நைட்டுக்கு ஏதாவது தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தொடர்ந்து நடந்து போயிட்டு இருக்காங்க

நாயும் நம்ம ஹீரோவும் மட்டும் தான் தனியா பயணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை சோ ரெண்டு குரூப்பும் வெவ்வேறு திசையில அவங்களோட பயணத்தை வந்து தொடங்குறாங்க அப்ப நம்ம ஹீரோவும் அந்த நாயும் வழியில ஒரு ஆறு ஓடுறத பாக்குறாங்க அந்த இடம் ரொம்பவே அமைதியா இருக்கு நாய் பாத்தீங்கன்னா எதையோ பார்த்து பயந்த மாதிரி டக்குன்னு போயிட்டு அங்கே ஒரு மிகப்பெரிய வாத்து பொம்மை ஒண்ணு இருக்கும் அது கடியில போயிட்டு பயந்து ஒளிஞ்சுக்குது நம்ம ஹீரோக்கும் எதுக்கு இது பயப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல அந்த சமயத்துல டக்குன்னு நம்ம ஹீரோ இருந்த அந்த நில பகுதி ஃபுல்லா அதிரி பூமியை பொழந்துகிட்டு மிகப்பெரிய பூரான ஒண்ணு நம்ம ஹீரோ முன்னாடி வந்து நிற்கும் அதை பார்த்து பயப்படாம நம்ம ஹீரோ அதை ஷூட் பண்றதுக்காக அவனோட வில்ல ஏந்தி நின்றுட்டு இருக்கான் ஆனா நம்ம ஹீரோ எதிர்பார்க்காத விதமா அதோட கொடுக்க வச்சு நம்ம ஹீரோட பின்னாடி அடிச்சு விட்டுருது நம்ம ஹீரோவும் வந்து கீழே விழுந்து அப்படியே அன்கான்சியஸ் ஆகுறான் அப்ப இந்த பூராணம் அந்த வாத்து பொம்மைக்கு அடியில இருக்கிற நாயை கொள்றதுக்காக இந்த வாத்து பொம்மை அப்படியே சுத்துது சுத்திட்டு அந்த நாயை கொள்ளலான்னு பார்க்கும் நம்ம ஹீரோக்கு கான்சியஸ் திருப்பி வந்து அவனோட வில்ல வச்சு அந்த பூராணோட தலையிலே கரெக்டா எய்ம் பண்ணி சுட்டு அதை வந்து கொண்டு அதுக்கப்புறம் அந்த நாயை கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்து ஓடி போயிடறான் கூடவே அன்னைக்கு நைட்டு மலை வேற பெய்யுது ரெண்டு பேரும் ஒரு இடத்துல வந்து ஒதுங்குறாங்க அப்பவும் ஒதுங்கி இருந்த அந்த குடிசைக்குள்ள பாத்தீங்கன்னா யாரோ பேசுற சத்தம் கேக்குது என்னன்னு சொல்லிட்டு நம்ம அந்த நாயை போய் ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் ரோபோ காலியான பேட்டரியோட நம்ம ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு இதை பாத்துட்டு நம்ம ஹீரோ அவர் ரொம்பவே ஆச்சரியப்படுறான் எப்படி இது இவ்வளவு நாள் உயிர் வாழ்ந்துச்சு கூடவே அந்த ரோபோ பாத்தீங்கன்னா என்னோட பேர் மேவிஸ் நான் வருஷ கடைக்கா இங்க தான் மாட்டிக்கிட்டு இருக்கேன் என்னோட கை கால் எல்லாமே உடஞ்சிருச்சு எங்கிட்ட இப்போ மிச்சம் இருக்கிறது ஐம்பது நிமிஷத்துக்கான பேட்டரி மட்டும் தான் அதுக்குள்ள உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா எங்கிட்ட கேளுங்க நான் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு அவளோட காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ரோபோ

எங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேக்குறா நம்ம ஹீரோ நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டு இருக்கான் அதுக்கு ஏமியோ பாத்து ஜாக்கிரதையாவா உன்ன நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா சோ இப்போ எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் இன்னும் நான் நைன் மைல்ஸ் கடந்து வந்தேன்னா உங்க இடத்துக்கு நான் வந்து சேர்ந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அப்படி இவன் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த ரேடியோ வந்து அப்படியே டிஸ்கனெக்ட் ஆகுது ஏன்னா அந்த ரோபோ கிட்ட கடைசியா பதினஞ்சு நிமிஷத்துக்கான பேட்டரி மட்டும் தான் இருக்கான் அதுக்கப்புறம் ஃபுல்லா வந்து இந்த ரோபோ வந்து ஷட் டவுன் ஆயிடுமா சோ நம்ம ஹீரோவும் புரிஞ்சுக்கிட்டு அந்த ரோபோ கூட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான் அப்ப அந்த ரோபோ கிட்ட எனக்கே குழப்பமா இருக்கு நாங்க போறதுக்கு ஏமி எப்படி ஃபீல் பண்ணுவானே தெரியல நான் பண்றது கரெக்ட் தானா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி அந்த ரோபோ கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பான் அந்த ரோபோவும் நீங்க பண்றது கரெக்ட் தான் இது வந்து ரொம்பவே ரொமான்டிக்கான ஒன்னு கேர்ள் ஃபிரெண்டா தேடி பாய் ஃப்ரெண்ட் போறது ரொம்பவே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்களோட ஃபுல் நேம் என்ன நீங்க எங்க பிறந்தீங்க உங்களோட அட்ரஸ் என்னன்னு சொல்லிட்டு கேட்கும் நம்ம ஹீரோவும் என்னோட பேரு ஜோல் தாசன் நான் ஃபேர் ஃபீல்ட்ல கலிபோர்னியாலோ வளர்ந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே இந்த ரோபோவோட கண்ல பாத்தீங்கன்னா போட்டோஸ் அப்படியே பிளிங்க் ஆகி ஏதோ சர்ச் பண்ண மாதிரி நம்ம ஹீரோட ஃபேமிலி அப்படியே தேடி கண்டுபிடிக்குது கூடவே இது கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும் இல்லையா அதனால இது கிட்ட நம்ம ஹீரோ ஹீரோட அம்மா அப்பாவோட போட்டோஸ் இருக்கு அதை வந்து நம்ம ஹீரோ கிட்ட காமிச்சதும் நம்ம ஹீரோ வந்து ஆடி போயிடறான் கூடவே இந்த ரோபோ நம்ம ஹீரோவோட அம்மாவோட போட்டோவா காமிக்குது அதை பார்த்ததுமே நம்ம ஹீரோ கண் கலங்கிக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கான் அப்ப இந்த ரோபோ என்ன வந்து உங்க அம்மாவை நினைச்சுக்கோங்க கடைசியா உங்க அம்மா கிட்ட நீங்க சொல்லணும்னு நினைக்கிறத என்கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குது நம்ம ஹீரோவும் அம்மா நான் அவங்கள விட்டு வந்து போயிருந்திருக்க கூடாது எல்லாமே என்னோட தப்பு தான் நான் அவங்களை காப்பாத்தி கூட்டிட்டு போயிருந்துருக்கணும் இந்த மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கிக்கிட்டு அந்த ரோபோவை அவங்க அம்மாவா நினைச்சுக்கிட்டு அப்படியே கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கான் இந்த ரோபோவை இவனை வந்து ஆறுதல் படுத்துது இந்த ரோபோவோட சார்ஜ் ஃபுல்லாகவே வந்து டவுன் ஆயிடுச்சு அவ்வளோ இந்த ரோபோ வந்து அப்படியே ஷட் டவுன் ஆகிடுது ஸோ இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ரொம்பவே வருத்தப்பட்டு ரொம்பவே தேங்க்ஸ் மேவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இந்த மேவிஸ்க்கு ஒரு கலரை மாதிரி செட் பண்ணி அதில் இந்த மேவிஸை புதச்சிட்டு அதோட பேர் எழுதி வச்சுட்டு அங்கேருந்து போயிடுறான் ஸோ இப்போ இவங்க தொடர்ந்து நடந்து போய்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு எதிரில் குயின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பூச்சி பூமியை பிறந்துகிட்டு நம்ம ஹீரோவை துரத்துக்கிட்டு வருது சொல்லப்போனால் அது மண்புழு மாதிரி இருக்கு அதுவும் ரொம்பவே பெருசு ஸோ தொடர்ந்து ஓடி போய்கிட்டு இருந்த நம்ம ஹீரோவோ அந்த நாயம் ஒரு பாலத்தில் வந்து விழுவாங்க டக்குன்னு நம்ம ஹீரோவும் அந்த நாயை பிடிச்சிக்கிட்டு ஒரு இடத்துல வந்து அப்படியே மூச்சு பிடிச்சிக்கிட்டு சத்தம் போடாம ஒளிஞ்சுக்கிறாங்க ஸோ வந்த அந்த மான்ஸ்டரும் இவங்கள தேடி பார்த்துட்டு அங்கே ஆளுங்க இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அங்கே இருந்து போயிடுது ஸோ அவ்வளோதான் நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பெருமூச்சு விடும்போதே இந்த நாய் பார்த்தீங்கன்னா அது கூட கொண்டு வந்திருக்கோம் இல்லையா ஒரு ரெட் கலர் துணி அது வந்து ஒரு ஆத்துக்குள்ளே விழுந்திருக்கும் அதை வந்து பார்த்து குழச்சிக்கிட்டு அதை வந்து எடுக்கிறதுக்காக அங்கே போகுது ஸோ நம்ம ஹீரோ வந்து அதை தடுக்க பார்க்குறான் ப்ளீஸ் வா வான்னு சொல்லிட்டு இருந்தாலும் அது ஓடி போயிட்டே இருக்கு ஸோ இந்த சத்தத்தை கேட்டுட்டு அந்த கொயினுங்கிற அந்த மான்ஸ்டரும் திரும்பவும் இவங்களை நோக்கி வேகமாக ஓடி வந்து இவங்களை கொல்ல நம்ம ஹீரோவும் டக்குன்னு அந்த கிளைடும் சின்ன பண்ணும் இவங்கிட்ட ஒரு பாமை கொடுத்துருந்துருப்பாங்க ஆபத்து டைம்ல யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாமை இப்போ எடுத்துட்டு அதை எடுத்து கரெக்டாக அந்த மான்ஸ்டரோட வாயிலே வந்து தூக்கி போட்டுறான் அதுக்கப்புறம் அஞ்சு கவுண்டவுன்லேயே அந்த பாம் வெடிச்சு அந்த மான்ஸ்டரும் அப்படியே வந்து வெடிச்சு சிதறுது அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஒரு ஆத்துக்குள்ள விழுந்துருவான் அவ்வளோதான் நம்ம மானஸ்டரை கொன்னுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா கத்துக்கிட்டு அவனோட உடம்பு ஏதோ மாதிரி பெரிய பெரிய அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கு இது விஷத்தன்மை வாய்ந்தது இந்த அட்டப்பூச்சிங்க எல்லாத்தையும் பிச்சு போட்ட பின்னாடியும் நம்ம ஹீரோக்கு அப்படியே மயக்க நிலையாவே இருக்கு அப்புறம் அவனோட அந்த நாய் பாத்தீங்கன்னா கரையோரமா அந்த சிகப்பு துணையை அப்படியே வாயில கடிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோவை பார்த்து நின்னுட்டு இருக்கு அதை பார்த்து கடுப்பான நம்ம ஹீரோ எல்லாமே உன்னாலதான் அந்த மான்ஸ்டர் இங்க இருந்து போயிடுச்சு உன்னாலதான் அதை திருப்பி வந்துச்சு உன்ன என் கூட கூட்டிட்டு போறதே பெரிய தப்பு ஒழுங்கா என் கண்ணு முடி நிற்காம போயிடு அப்படிங்கிற மாதிரி கத்துவான் அந்த நாயும் வந்து கொச்சுக்கிட்டு அங்கிருந்து போயிடுது நம்ம ஹீரோவோ அங்க இருந்து நடக்க ஸ்டார்ட் பண்றான் அந்த நாயை விட்டுட்டு அப்ப போற வழியில இந்த அட்டப்பூச்சிங்க இவனோட ரத்தத்துல ஏதோ கலந்துருச்சு போல அப்படியே ரொம்பவே ஆகி தரையில புல்லுல விழுந்துடுறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினான ஏமி நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசுற மாதிரி எல்லாம் இவனுக்கு இல்யூஷனா வருது எல்லாமே ஒரே கனவு மாதிரி இருக்கு அப்படிங்க கட் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க நம்ம ஹீரோவும் மயக்க நிலையில இருந்து கண்ணை முழிச்சு பாக்குறான் பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு பங்கர் குள்ள இருக்கான் என்னன்னு சொல்லிட்டு இவன் சுத்தி முத்தி பார்த்தா எதிரில ஏமி நம்ம ஹீரோ காக்க மெடிசன்ஸ் தயாரிச்சுக்கிட்டு இருக்கா இதை பார்த்துட்டு இவனால நம்பவே முடியல அதுக்கப்புறம் ஏமிய பாத்து ரொம்பவே சந்தோஷப்படுறான் ஏமியும் நீ இவ்வளவு தூரம் வருவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல உன்ன நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா கூடவே உன்ன வந்து அந்த அட்டை பூஜுங்கலாம் கிடைச்சதுனால உன்னோட உடம்பு ஃபுல்லா பாய்சன் கலந்துருந்துச்சு நல்ல வேலை நான் வரலைன்னா அவ்வளோதான் நீ அங்கேயே இறந்து போயிருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்றா ஸோ சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்த வந்து நம்ம ஹீரோயின் சுத்தி காட்டமிக்கிறான் அங்கே ஃபுல்லாக எல்லாருமே வயசானவங்களா இருக்காங்க இவங்க எல்லாரையுமே தான் நம்ம ஏமி பாத்துக்கிறதா சொல்கிறா கூடவே இந்த இடத்துல இருந்து எல்லாருமே நாளைக்கு கிளம்ப போறதா வேற சொல்றா எங்க கிளம்ப போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டால் இங்கிருந்து ரொம்பவே சேஃபான ஒரு இடம் இருக்கான் அந்த தீவில் இந்த மான்ஸ்ட்ரஸோட தொல்லை இல்லையா அதுக்காக ஒரு கப்பலை வேற கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கொண்டு வந்திருக்காரு சொல்லப்போனால் இவர்தான் எங்களுக்கு கடவுள் மாதிரி திடீர்னு எங்கிருந்து வந்தாரு எங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாரு அவங்க கூட தான் இவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்கள நம்ம ஹீரோக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா நம்ம ஹீரோயின் ஸோ அப்போ இந்த கேப்டனும் பார்த்தீங்கன்னா நம்பவே முடியலப்பா ஏழு நாள் எப்படி நீ இந்த நிலப்பகுதியில் சர்வை பண்ண ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு எண்பத்தஞ்சு மைல் கடந்து வந்திருக்க நீ மிக பெரிய ஹீரோ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் கூடவே இன்னைக்கு நைட் ஏதோ ஒரு பார்ட்டி இருக்கான் எல்லாரும் இங்கே கிளம்ப போறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸிட் பார்ட்டி மாதிரி நீ வந்து ஜாயின் பண்ணிக்கோ ஜோ அப்படிங்கிற மாதிரி அந்த கேப்டனும் சொல்லிட்டு அங்கேருந்து போறாரு நம்ம ஹீரோ ஒன்றுமே புரியாமல் பார்த்துக்கிட்டு இருக்கான் ஸோ அதுக்கப்புறம் மேற்கொண்டு நம்ம ஏமி கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஏமி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்திருக்க கூடாது ஜோ நீ வந்ததுல எனக்கு ரொம்பவே பெருமை தான் இருந்தாலும் நம்ம பிரிஞ்சு ஏழு வருஷம் ஆச்சு இல்லையா அது வந்து சின்ன வயசு லவ் அதுக்கப்புறம் இங்க நான் ஒரு தர லவ் பண்ணேன் அவரு வந்து போன வருஷம்தான் தான் இறந்து போனாரு அவரு போனதும் எனக்கு வாழ்க்கையே தலைகிலாம மாறிடுச்சு ஸோ நீ எதுவும் நினைச்சிக்காத ஜோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோவும் இதே என்கிட்ட முன்னாடியே சொல்லல அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் எனக்கு சொல்லணும்னு தோணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா சா இவ்வளவு பாக்குறதுக்காக எண்பத்தஞ்சு மைல் கடந்து கஷ்டப்பட்டு வந்தோமே அதுவும் எங்களோட பங்கர்ல இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே விட்டுட்டு இவ்வளவு பாக்குறதுக்காக ஓடோடி வந்தேன் இவன் என்னடா என்ன லவ் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்பவே வருத்தப்பட்டு உட்கார்றான் அப்போ ஏமி இவன் எங்க கூட வர்ற இல்ல மான்ஸ்டர்ஸே இல்லாத ஒரு தீவுக்கு வந்து நம்ம போக போறோம் அதுக்கு கேப்டன் தான் தலைமை தங்குறாரு அவர் ஒரு கப்பல் கொண்டு வந்திருக்காரு அதுலதான் நம்ம எல்லாருமே போக போறோம் நீ அதுக்கு தயாராவு அப்படிங்கிற மாதிரி சொல்றா சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அன்னைக்கு நைட்டு நடக்கிற அந்த பார்ட்டில வந்து ஜாயின் பண்ணிக்கிறான் அங்க ஒரு மீட்டிங் வேற நடக்குது அதுல நம்ம எப்படி எப்படி எல்லாம் போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேப்டன் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்போ நம்ம ஹீரோ அவனோட கருத்தை வந்து முன் வைக்கிறான் இங்க நில என்னாலேயே ஏழு நாள் சர்வை பண்ண முடிஞ்சது அப்புறம் நம்மளால முடியாது இங்கே இருக்க இதுக்காக எல்லாரும் இந்த முடிவெடுத்தீங்க எடுத்தீங்க இங்க இருந்துட்டு நம்ம போராடி சர்வை பண்ணி வாழலாமே நம்ம ஏன் வேற ஒரு நிலத்தை தேடி என்னன்னே தெரியாத ஒரு இடத்துக்கு போகணும் இது வந்து கரெக்டான சாய்ஸா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொன்னதுமே அந்த கேப்டனும் நீ சொல்றதெல்லாம் சரிதான் உங்ககிட்ட ஏதாவது பிளான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் நம்ம ஹீரோ கிட்ட எந்த பிளானும் இல்லைன்னு சொல்றான் அப்போ நான் சொல்ற பிளான்லயே வாங்க நம்ம சர்வே பண்ணே ஆகணும்னா நமக்கு ஆபத்தே இருக்க கூடாது அதுதான் உண்மையான சர்வைவல் இங்க இருந்தா தினசரி நமக்கு போராட்டம் தான் சொல்ல போனா தொண்ணூத்தஞ்சு சதவிகிதம் மக்கள் தொகையை காலி ஆயிடுச்சு மீதி இருக்கிற ஜனத்தொகையை நம்ம தான் வளர்த்தாவணும் அதுக்கு நம்ம சர்வே பண்ணியாகணும் அதுக்கு என்னோட என்னோட பிளான் தான் சரியா வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த கேப்டன் சொல்லிட்டு இருக்கான் அப்படிங்க கட் பண்ணி நம்ம ஹீரோ அந்த பார்ட்டி எல்லாம் முடிச்சுட்டு அங்க இருக்கிற ரேடியோ எல்லாம் யூஸ் பண்ணி அவன் ஆல்ரெடி இருந்த அந்த பங்கர்ல இருந்த அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கான்டாக்ட் பண்றான் அப்படி கான்டாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அவனுக்கு வந்து அந்த சிட்டியோட மேப்ப வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கு பின்னாடி இ மிஸ் யூ ஜோ இது திருப்பி வந்துரு அப்படி இப்படிங்கிற மாதிரி எல்லாம் பாசமா எல்லா வார்த்தைகளையும் எழுதி வச்சிருக்காங்க அதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு ரொம்பவே வருத்தமா போயிடுது சாய் இவங்களை போய் விட்டுட்டு வந்துட்டோமே அதுவும் ஒரு பொண்ணுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாத்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு வந்து ரேடியோ கனெக்ட் ஆயிடுது கனெக்ட் ஆனதும் அவங்களும் ஜோ நீ அங்க போய் சேர மாட்டான்னு நாங்க நினைச்சோம் அங்க ரொம்பவே பயந்து போயிட்டோம் உன்னோட பயணம் எப்படி இருந்துச்சு அப்படி இப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவோ நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் மேற்கொண்டு அங்க எல்லாம் நிலவரம் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க இங்க டெய்லி வந்து மான்ஸ்டர்ஸ் வந்துகிட்டு தான் இருக்கு இன்னும் எவ்வளவு நாள் இந்த மாதிரி தாங்கும் தெரியல டெய்லி போராட்டமா தான் இருக்கு நீ எப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க நான் வந்து இங்க நல்லா தான் இருக்கேன் நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அப்படி இவன் பேசிக்கிட்டு இருக்கும் அந்த ரேடியோ சிக்னல் அப்படியே டிஸ்கனெக்ட் ஆகுது கூடவே அந்த சமயத்துல நம்ம ஹீரோ சாப்பிடறதுக்காக ஒரு பி பியரையும் கூடவே ஒரு பிளேட்ல ஒரு சில ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு ஆள் எடுத்துட்டு வந்து கொடுக்குறான் இவன் வந்து அந்த கேப்டன் ஆளுகள்ல ஒரு ஆள் ஸோ சரி நம்ம அந்த ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ஃப்ரூட்ஸ் எடுத்து பார்த்தா இவன் படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு செடியில இருந்து ஃப்ரூட் அப்பிச்சதும் அந்த நாய் வந்து இவனை பார்த்து குழச்சிருக்குமே இது கூட பாய்சன் சொல்லிட்டு ஸோ இது வந்து பாய்சனான ஃப்ரூட் இது எதுக்கு என்கிட்ட வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்போ என்னை கொள்ள பாக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டு அப்போதான் நம்ம ஹீரோவுக்கு அந்த கேப்டனோட பிளானே வந்து புரிய வருது கூடவே இங்கே ஏதோ தப்பா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோவும் குடுன்னு வெளியே வந்து ஓடி வந்து பாக்கிறான் பார்த்தா எல்லாருமே பார்ட்டியை கொண்டாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல நம்ம ஹீரோ ஏமி கிட்ட வந்து இங்க வந்து ஏதோ ஆபத்தா இருக்கு எனக்கு ஏதோ தப்பா படுத்து அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஏமியை வந்து கூட்டிட்டு போக பாக்குறான் ஆனா ஏமி வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கா வரமாட்டிக்கிறா அந்த சமயத்துல இந்த கேப்டனோட டீம்லயே ஒரு லேடி இருந்திருப்பா அவ வந்து நம்ம ஹீரோட பின்னாடி வந்து நம்ம ஹீரோக்கு அப்படியே ஒரு பஞ்சை விட்டு அவனை வந்து மயக்கமடைய செய்யறா அப்படிங்க கட் பண்ணி நம்ம ஹீரோ கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை முடிச்சு பார்த்தா விடிஞ்சிருக்கும் கூடவே அங்க இருக்கிற எல்லாரையுமே அந்த கேப்டனும் அவனோட ஆட்களும் அவங்களோட கையை கட்டி போட்டு அங்க உட்கார வச்சிருப்பாங்க என்னன்னு புரியாம எல்லாருமே கத்திக்கிட்டு போகும்போது இந்த ஜோ கிட்ட இந்த கேப்டன் வந்து என்ன ஜோ இங்க என்ன நடக்குதுன்னு புரியலையா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாமே புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்கிற ரேடியோ கனெக்ஷன் எல்லாத்தையுமே இவங்க ஷூட் பண்ணி டிஸ்மேண்டில் பண்ணிடுறாங்க கூடவே இந்த கேப்டன் பாத்தீங்கன்னா எல்லாரும் முன்னாடி ஒரு ஸ்பீச்சை கொடுக்குறாரு இதை பாருங்க உங்களை கூட்டிட்டு போறதுக்குன்னு எந்த தேவையும் இல்ல நாங்க வந்து உங்களை ஏமாத்திரம் உங்க கிட்ட இருந்து சாப்பாடு பொருட்கள் எல்லாத்தையுமே ஆட்டையை போடுறதுக்காக தான் நாங்க இதை பண்ணோம் சொல்ல போனா இதுதான் எங்களுக்கு வேலையே தான் நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படி சொன்னதுமே அங்க இருக்கிற வயசானவங்க எல்லாம் இவன் ஒரு சாப்பாடு திருட இவனை நம்ம நம்பியே இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க அப்படி இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போதே இந்த கேப்டன் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பட்டன் அழுத்துவான் அப்படி அழுத்துனதுமே அவங்க இருக்கிற அந்த தீவுக்கு ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டர் சைஸ்ல ஒரு நண்டு வந்து நிற்கும் ஸோ அங்க இருந்து எப்படியாவது நம்ம ஹீரோ தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கை கட்டா அவுத்துக்கிட்டு இருக்கான் அப்போ டக்குன்னு நம்ம ஹீரோயின் அவளோட கையை கட்டா அவுத்துட்டு நம்ம ஹீரோக்கும் ஹெல்ப் பண்ணி விடுறா கூடவே அங்க இருக்கிற ஒரு இரும்பு தகடை எடுத்துக்கிட்டு இந்த கேப்டனோட ஆட்கள் எல்லாத்தையுமே அடிக்கிறதுக்காக ஓடி போறா கூடவே அந்த கேங்க சேர்ந்த ஒருத்தவங்க கிட்ட கண்ணு வேற இருக்கும் அதை வச்சு நம்ம ஏமியை வந்து சுடுவான் சுடும்போது நம்ம ஹீரோயின் கையில இருக்கிற அந்த தகடை வச்சு அந்த புல்லட்ஸ் எல்லாத்தையுமே தடுத்துட்டு அந்த கண்ணு வச்சிருக்கவங்க கிட்ட போய்ட்டு அவனை ஓங்கி அந்த தகட வச்சு அடிச்சு மயக்க மாடியா செய்யறா சோ இதை பாக்குற நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினையும் காப்பாத்தி ஆகணும் இங்க இருக்கிற எல்லாரையும் காப்பாத்தி ஆகணும் அதுக்கு முதல்ல இந்த நண்டை வந்து நம்ம அழிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்திலேயே ஒரு ஈட்டி மாதிரி இருக்கும் அது வந்து ரொம்ப பெரிய சைஸ்ல இருக்கும் அதை வந்து கையில எடுத்துக்கிட்டு இவனை நோக்கி வந்த அந்த நண்டோட வாயிலே வந்து சொருகிடுவான் சொருகினதும் அந்த நண்டு பாத்தீங்கன்னா மல்லாக்கா விழுந்துரும் விழுந்ததும் அங்க இருக்கிற எல்லாருமே வந்து வாயை பொழுது நின்றுகிட்டு இருப்பாங்க இவன் எப்படி இதை அழிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிற சமயத்திலேயே இந்த கேப்டன் பாத்தீங்கன்னா அவனோட இடுப்புல வந்து ஒரு ரிமோட் கண்ட்ரோல் வச்சிருப்பான் அதை வந்து பிரெஸ் பண்றான் அதை பிரெஸ் பண்ணதும் ஏதோ ஷாக் அடிச்ச மாதிரி அந்த நண்டு பாத்தீங்கன்னா திரும்பவும் எழுந்துருது எழுந்துட்டு இவங்கள வந்து அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது நம்ம ஹீரோக்கும் ஒண்ணுமே புரியல இது எப்படிடா அழிக்க அழிக்க திருப்பி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோ அந்த கேப்டனோட டீம்லயே ஒரு பொண்ணு இருப்பா கையில கண்ணாலாம் வச்சுக்கிட்டு அவ கூட வந்து இவ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா சோ இப்படி போய்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் அந்த நண்டை எப்படி அழிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொழுந்து பாத்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவோட அந்த நாய் இருக்கு இல்லையா அது வந்து இவனை நோக்கி ஓடி வருது அது ஓடி வந்ததும் அந்த நண்டை பார்த்து குழச்சுக்கிட்டு இந்த நண்டும் அதை பார்த்து பயந்த மாதிரி நின்னுகிட்டு இருக்கு அப்போ நம்ம ஹீரோயின் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலே ஒரு லேடி அவ கையில ஒரு மிகப்பெரிய கண்ணு இருக்கும் அந்த கன்னை வச்சு அந்த நாயை சுடலான்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் அதை தள்ளி விட்டுட்டு அது கூறி மாதிரி அந்த நண்டு மேல போய் விழுந்துருது அந்த புல்லட் அப்படியே விழுந்ததும் அந்த நண்டு மேல ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பிளோஷன் ஆகுது ஸோ இப்போ அந்த நண்டு வந்து அன்கான்ஷியஸ் ஆனதுமே இந்த கேப்டன் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அவன் இடுப்புல இருக்கிற அந்த பட்டனை வந்து பிரெஸ் பண்றான் மறுபடியும் அந்த நண்டு ஷாக் அடிச்ச மாதிரி திருப்பி எழுந்துருது என்ன நடக்குதுன்னே புரியாம நம்ம ஹீரோவும் குழம்பு போய்கிட்டு இருக்கும் போதே இந்த கேப்டனும் அவனோட ஆட்களும் அங்க இருக்கிற பொருட்கள் எடுத்துக்கிட்டு அவங்களோட கப்பல்ல போய் ஏறிக்கிறாங்க அந்த சமயத்துல இந்த நண்டும் நம்ம ஹீரோட காலை பிடிச்சி அவனை வந்து சாப்பிட பாக்குது அப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஒரு கண்ணை வந்து தூக்கி போடுவா இதை வச்சு அந்த நண்டோட வாயில வந்து சுட்டு விட்டா அது அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சோ நம்ம ஹீரோவும் அந்த நண்டோட வாயில வந்து சுடுறதுக்காக வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த நண்டுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு சங்கிலி கட்டின மாதிரி இருக்கும் சோ இது மூலியமா தான் இந்த கேப்டனும் அதை கண்ட்ரோல் பண்ணி அதுக்கு ஷாக் எல்லாம் கொடுத்து அதுக்கு வெறிய தூண்டிக்கிட்டு இருக்கான் சோ இதை வந்து புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ அந்த நண்டை வந்து சுடாம அதை கட்டப்பட்டு வச்சிருந்த அந்த சங்கிலியை வந்து சுட்டு விட்டுறான் இப்ப அந்த நண்டு யாரோட கண்ட்ரோல்லையும் இல்ல இப்ப நம்ம ஹீரோவும் இந்த நண்டு கூட கண்ணுக்குள்ளேயே கம்யூனிகேஷன் பண்ணிக்கிறான் ஆக்சுவலா இதான் ஸ்டார்டிங்லயே அந்த கிளைடும் சொல்லி இருந்திருப்பாரு இதுங்க கூட எல்லாம் நம்ம கண்ணிலேயே கம்யூனிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த நண்டும் இவங்க எல்லாம் நல்லவங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோவா அங்கேயே கீழே விட்டுட்டு அங்க இருந்து தப்பிச்சு போன அந்த கேப்டனோட கேங்க நோக்கி கடலுக்குள்ள புகுந்து போயிட்டு இருக்கு சோ இப்ப அந்த நண்டும் அவங்க கிட்ட போனதுமே அந்த கப்பல்ல இருக்கிற எல்லாரையுமே சாப்பிட்டுருது கூடவே அந்த கப்பலையும் வந்து கவுத்து விட்டுருது அவ்வளவுதான் இந்த கேட்டவங்க கேப்டனோட கேங் அழிஞ்சது சோ அதை பார்த்து இந்த பங்கரை சேர்ந்த எல்லாருமே சந்தோஷப்பட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அடிப்பட்ட எல்லாருக்குமே நம்ம ஹீரோயின் வந்து ட்ரீட்மெண்ட் பாத்துக்கிட்டு இருக்கா அப்புறம் நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து நான் இங்க இருந்து கிளம்ப போறேன் எனக்காக என்னோட பங்கர்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க அவங்கள நான் ரொம்பவே மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து புறப்படுறான் அப்படி கிளம்பும் போது நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட உங்களுக்கு இது தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஆரம்பத்துல இருந்து வரைஞ்ச அந்த புக்கை வந்து அவகிட்ட கொடுத்துட்டு போறான் சொல்லப்போனா நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ மேல இருந்த அந்த அஃபெக்ஷன் வந்து குறஞ்சிடுச்சு சோ இதுக்கு மேல அவனை வந்து லவ் பண்ணா கூட அவளுக்கு வந்து கில்ட்டியா இருக்கும் சோ இதை வந்து மடத்தனமா புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோவும் இங்க நம்ம ஹீரோயினை தேடி வந்து அப்புறம் இதை வந்து முழுசா புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கான ஃபேமிலி அவனோட பங்கர்ல இருந்த அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் புரிஞ்சுக்கிறான் ஸோ அவங்கள நோக்கி திரும்பவும் எண்பத்தஞ்சு மைல் கடந்து பல சவால்கள் எல்லாம் எதிர்கொண்டு திரும்பவும் பயணத்தை மேற்கொண்டு அந்த நாயை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான் ஸோ அதுக்கப்புறம் ஏழு நாள் கிடைச்சி அவனோட பங்கருக்கு வந்த நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே உள்ள வந்து பாக்குறான் பார்த்ததுமே அங்க இருக்கிற எல்லாருக்குமே செம்ம சந்தோஷம் நம்ம ஹீரோவும் வந்து ரொம்பவே கண் கலங்கிடுறான் உங்களெல்லாம் விட்டுட்டு போயிட்டேனே உங்களெல்லாம் நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்படியே வந்து கொஞ்ச நாள் போகுது நம்ம ஹீரோவும் ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டு மனுஷங்க எப்படி தான் வாழணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் வச்சிருந்த அந்த ரேடியோவில் எல்லா சிக்னலுக்கும் கனெக்ட் ஆகுற மாதிரி கனெக்ட் பண்ணி எல்லாருக்கிட்டையும் பேசுகிறான் இந்த மாதிரி நிலப்பகுதி நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆபத்தானது கிடையாது கொஞ்சம் சவாலானது தான் இருந்தாலும் மனுஷங்களான நம்ம இதையெல்லாம் கடந்து வந்தால் மட்டும்தான் நம்மளோட மனுஷ இனம் வளரும் ஸோ என்னாலேயே ஏழு நாள் நிலத்தில் சர்வை பண்ண முடிஞ்சதுன்னா அப்போ உங்களாலேயும் முடியும் இந்த பயணத்தில் நான் ஒரு ரெண்டு பேரை மீட் பண்ணேன் அவங்க வந்து நார்த் சைடில் ஒரு மிகப்பெரிய மேட்டு பகுதி இருக்கான் அந்த இடத்துல இந்த மான்ஸ்டர்ஸோட நடமாட்டம் கம்மின்னு சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சு இப்போ அவங்களோட இடத்தையும் வந்து கண்டுபிடிச்சிருந்துருப்பாங்க ஸோ இப்போ மனுஷங்களான நம்ம அந்த இடத்த நோக்கி தான் போனோம் இப்படியே பங்கர்ல ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தா நம்ம மனு செய்யணும் மண்ணோட மண்ணாக வேண்டியது தான் ஸோ எல்லாருமே கிளம்பி என்னோட பயணத்துல வந்து இணைங்க எல்லாருமே சேர்ந்து இந்த மேட்டு பகுதிக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கூப்பிடுறான் ஸோ இவங்கள மாதிரியே நிறைய பேர் பங்கர்ல ஒளிஞ்சிருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாருமே என்னோட ஸ்பீச்சை கேட்டுட்டு இதுதான் கரெக்டுன்னு புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு அவங்களும் பயணம் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க நார்த்து திசையை நோக்கி இப்போ நம்ம ஹீரோட பங்கர்ல இருந்த கேங்கும் கிளம்புது அப்போ நம்ம ஹீரோ அவனோட பேக்ல வால்யூம் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கையும் எழுதிக்கிட்டு இருப்பான் அந்த புக்கை பேக்ல வச்சுட்டு எல்லாரையும் அந்த மேட்டு பகுதியில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவனோட கேங்கை கூப்பிட்டுக்கிட்டு அந்த மேட்டு பகுதியை நோக்கி போகிறான் ஸோ அப்படியே கட் பண்ணி அந்த நார்த்து சைடுக்கு போன நம்ம கிளைடவும் அந்த சின்ன பொண்ணையும் காட்டுறாங்க அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அந்த மலை பகுதிக்கு வந்துருப்பாங்க அங்கே பார்த்தா ஒரே பனிப்பொழிவாக இருக்கும் ஸோ இந்த இடத்துல தான் அந்த மான்ஸ்டர்ஸோட தொல்லை இல்லை அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க அப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க நம்ம தான் வழியில் இந்த மிகப்பெரிய ஸ்பைடர்ஸ் எல்லாம் கடந்து வந்தோமே அதையெல்லாம் நம்ம ஹீரோ கடந்து வந்துருவானா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க அதெல்லாம் அவன் ஈஸியாக கடந்து வந்துருவான் எனக்கு அதில் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளைடும் சொல்லிக்கிட்டு இருக்காரு இதை வச்சு புரிஞ்சுக்கலாம் தான் இதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஆபத்து வந்து இவங்க சந்திக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க சோ இந்த படத்துக்கான பார்ட் டூ வருதா என்னன்னு தெரியல வந்தா கண்டிப்பா நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணிடுறேன் சோ மறக்காம நம்ம சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு உங்களை வேற ஒரு அற்புதமான படத்தோட வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது கோ தமிழன் தேங்க்யூ